குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் தேர்ட் சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தரவுத்தளம் மேலாண்மை அமைப்பின் அறிமுகம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்மை ஷார்ட்டாக டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லலாம் டிபிஎம்எஸ்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டேர்ம் தனித்தனியாக என்ன மீன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் டேட்டா பேஸ் தரவுத்தளம் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்ணக்கூடிய இடத்த பிளேஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அதாவது தரவுகளை சேமித்து மீட்டெடுத்து நிர்வக கூ நிர்வகிக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா தரவு தளம் அப்படின்ட்டு சொல்கிறோம் இப்போ டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதாவது அர்த்தமுள்ள தகவல்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நேம் கலர் ஏஜ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லலாம் இப்போ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது என்னத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலாண்மை அமைப்பு அப்படின்றது செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு மேனேஜ் த டேட்டா அந்த தரவுகளை மேனேஜ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைஎஸ்குவல் ஆரக்கல் இதெல்லாம் வந்து டிபிஎம்எஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஒரு நல்ல டிபிஎம்எஸ்னுடைய ஃபீச்சர் என்ன சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இட் வில் கிவ் ப்ரொடெக்ஷன் டு டேட்டா தரவுகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது மட்டும் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இது வந்து ஒரு டிபிஎம்எஸ்னுடைய ஃபீச்சர் நல்ல நல்ல டிபிஎம்எஸ்னுடைய ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ டிபிஎம்எஸ் தரவுத்தள மேலாண்மை அமைப்பை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபார் க்ரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டா பேசஸ் தரவுத்தளத்தை உருவாக்கி நிர்வகிக்கக்கூடிய சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன வகையான தரவுகள்லாம் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல் த ரிலேட்டட் டேட்டா அதாவது ஒன்றோடொன்று தொடர்புள்ள தரவுகள்லாம் ஒன்றா வந்து சேமித்து வைப்போம் அதுக்கு பேர் வந்து நம்ம டேபிள் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ எம்ப்ளாயி எம்ப்ளாயுடைய டீட்டெயில்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயினுடைய நேம் ஏஜ் அவருடைய அட்ரெஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் பர்சனல் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதே அவருடைய அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயினுடைய நேம் ஐடி அவருடைய பேசிக் சாலரி டேட் ஆஃப் ஜாயினிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் எம்ப்ளாயி அஃபிஷியல் அது மாதிரி ஒரு டேபிள் நேமில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எதுக்காக இப்படி நம்ம ரிலேட்டட் டேட்டா ஒன்றா குரூப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா டு ஐடென்டிஃபை தி டேட்டா இந்த டேட்டா எந்த எந்த இடத்துல என்ன பேரில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் ஸ்டார்டிங்கில் டிபிஎம்எஸ் வரத்துக்கு முன்னாடி தரவுகள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நிறைய ஃபார்மேட்ஸ் இருந்துச்சு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னடிலேருந்தே இயர்லியர் டேஸில் பஞ்ச்டு கார்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டது அதாவது துளை அட்டைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு தேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் கோப்புகள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த ஃபைல் சிஸ்டம் தான் டிபிஎம்எஸ்னுடைய ப்ரொடிசர் முன்னோடி அப்படின்றத சொல்லலாம் இதில் நிறைய ஆக்சஸ் மெத்தட்ஸ் வந்து பின்பற்றப்பட்டுச்சு இந்த ஃபைல் சிஸ்டமில் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ்ட் ரேண்டம் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் அதாவது குறியீட்டு முறை சீரற்ற முறை தொடர் அணுகள் இந்த மாதிரி நிறைய ஆக்சஸிங் மெத்தட்ஸ் வந்து ஃபைல் சிஸ்டமில் யூஸ் பண்ணாலும் நிறைய ட்ராபேக்ஸ் அதாவது லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு இந்த ஃபைல் சிஸ்டமில் அந்த கோப்ப அமைப்பினுடைய வரம்புகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் டேட்டா டியூப்ளிகேஷன் அதாவது தரவு நகல்கள் ஒரே தரவை வந்து பல்வேறு வளங்களுக்கு பயன்படுத்தியதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆச்சு ஏன்னா சேம் டேட்டாவை வந்து மல்டிப்புள் காப்பீஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருந்ததுனால அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆச்சு தென் நெக்ஸ்ட் லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹை மெயின்டெனன்ஸ் அதாவது அதிக பராமரிப்பு இந்த பர டேட்டாஸ்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு தொகை தேவைப்பட்டுச்சு அதாவது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு இந்த நெக்ஸ்ட் லிமிடேஷன் இந்த ஃபைல் சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி பாதுகாப்பு டேட்டாவுக்கு கிடைக்கக்கூடிய செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த அளவே இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஓவர்கம் கம் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் சிஸ்டமில் இருந்த ட்ராபேக்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் டிபிஎம்எஸ் நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் வந்துச்சு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த டிபிஎம்எஸ்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்கலாம் டிபிஎம்எஸ்னுடைய கருத்துருக்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் எந்த ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிபிஎம்எஸ் ரிலேஷனல் Database மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர் ஓடிபிஎம்எஸ் ஆப்ஜெக்ட் Database மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருந்தாலும் அதுக்குன்னு சில தரநிலைகள் இருக்குது அதில் முக்கியமான இந்த ரெண்டு பேசிக் தரநிலைகள் டூ basic கான்செப்ட்ஸ் என்ன டிபிஎம்எஸ் பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஆசிட் Properties ஆசிட் பண்புகள் ரெண்டாவது Concurrency கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலைநிறுத்தல் இது ரெண்டும் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் இந்த கான்செப்ட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆசிட் பண்புகள் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஏசி ஐடி ஆசிட்ருந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்டாமசிட்டி சி கன்சிஸ்டன்சி ஐ ஐசோலேஷன் டி ஃபார் டியூரபிலிட்டி ஃபஸ்ட் ஒன் ஏ அட்டாமசிட்டி அட்டாமசிட்டி அணுக்கோப்பு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபாலோஸ் அ தம் ரூல் அதாவது ஆல் ஆர் நத்திங் அதாவது பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸ் பரிவர்த்தனைகள் பார்த்திங்க அப்படின்னா பார்ஷியலி கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது கம்ப்ளீட் இந்த டிரான்சாக்ஷனும் நடந்திருக்கக்கூடாது அதை வந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிசிட்டி அப்படின்றது தென் செகண்ட் ஒன் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கன்சிஸ்டன்சி நிலைத்தன்மை அதாவது எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா வேல்யூஸ் வந்து கன்சிஸ்ட் அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் எந்த நேரத்துலையும் ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டஸ்ட் கன்சிடர் டூ ட்ரான்சாக்ஷன்ஸ் டி ஒன் டி டூ அப்படின்னு டூ டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் டூ அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட் ஏ அக்கவுண்ட் பின்னு ரெண்டு அக்கௌண்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஏயில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது பியில் வந்து டூ ஹண்ட்ரட் இருக்குது ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் டி ஒன்னில் ஏலேருந்து ஒரு ஹண்ட்ரட் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னா அப்போ அதில் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் இப்போ இனிஷியலாக ஏல ஃபைவ் ஹண்ட்ரட் பில டூ ஹண்ட்ரட் சொன்னோம் ரெண்டு ஆட் பண்ணும்போது செவன் ஹண்ட்ரட் நமக்கு கிடைக்கும் ஏலேருந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நான் ஹண்ட்ரட் எடுத்துட்டேன் அப்படின்னா அதில் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் அதே போல் செகண்ட் ட்ரான்ஸாக்ஷனில் பீக்கு வந்து ஹண்ட்ரட் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ ஃபைனலாக ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் நமக்கு எவ்வளோ வரும் செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ட்ரான்ஸாக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் எந்த விதமான அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கக்கூடாது டேட்டாவில் இருந்தால் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி தென் நெக்ஸ்ட் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐசோலேஷன் அதாவது தனித்த நிலைத்தன்மை ஐசோலேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கண்கரண்ட் டிரான்சாக்ஷனில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அதாவது நிறைய யூசஸ் மல்டிப்புள் யூசஸ்ஸு ஒரே நேரத்தில் ஒரே ஆப்ஜெக்டை வந்து ஆக்சஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கண்கரண்ட் டிரான்சாக்ஷன் உடன் நிகழ் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து கான்ஃப்ளிக் அதாவது முரண்பாடை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம என்னென்னு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஐசோலேட் பண்ணுறோம் மற்ற யூசர்ஸ்டேருந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் தனியாக வந்து பிரித்து அதை வரிசைப்படுத்துகிறோம் இதற்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி அதாவது நிலைத்தன்மையின் அளவு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் ஐசோலேஷன் த நெக்ஸ்ட் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டியூரபிலிட்டி டியூரபிலிட்டி அப்படின்றது நீடித்த திறன் டியூரபிலிட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைப்பு தோல்வி அடையும் பொழுது எந்த பரிவர்த்தனை இருக்கக்கூடிய அனைத்து பரிவர்த்தனையும் வந்து திரும்ப பெற முடியும் அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி அதாவது எபிலிட்டி டு ரெக்கவர் ஆல் த கமிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் ட்யூரிங் த ஃபெயிலியர் ஆஃப் த சிஸ்டம் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்க ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம ரிகவர் பண்ண முடியும் அப்படின்னா தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டியூரபிலிட்டி நீடித்த திறன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் என்னென்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது அட்டாமசிட்டி கன்சிஸ்டன்சி ஐசோலேஷன் டியூரபிலிட்டி அணுக்கோப்பு நிலைத்தன்மை தனித்த நிலை நீடித்த திறன் ரெண்டாவது கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலை நிறுத்தல் இந்த கண்கரன்சி கண்ட்ரோல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மெயினாக டேட்டா ஷேரிங் அப்போ வந்து இது யூஸ் ஆகுது இந்த மெக்கானிசம் அதாவது சேம் டேட்டாவை மல்டிப்புள் யூஸர்ஸ் ஷேர் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ராப்பர் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து தேவைப்படுது மோர் ஓவர் என்ன தே அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவிலேஜ் ரொம்ப முக்கியம் அதாவது இந்த டேட்டா அப்ளிகேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா அது வந்து எது மூலயமா கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்கிங் ஃபீச்சர் மூலயமா தரவை வந்து மாற்றும் உரிமையை நிலை நிறுத்துதல் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட்டுப்படுத்துகிறோம் ஸோ இந்த கண்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் அப்படின்றது செகண்ட் கான்செப்ட் ஸோ டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்குது ஒன்று ஆசிட் கான்செப்ட் இன்னொன்று கண்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலை நிறுத்தல் ஸோ வரைக்கும் கோத்ரூப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ